சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். பணத்தை முதலீடு செய்யணும், பணத்தை மல்டிப்ளை பண்ணணும்னு எண்ணம் இருக்கிற நிறைய பேர் இப்போ எஸ்ஐபியில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எஸ்ஐபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மாதம் மாதம் 1000 ரூபாயிலேருந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சில ஃபண்ட் ஹவுசஸ் 500 ரூபாயிலேருந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க. ஆனால் 500 ரூபாவோ இல்லை அதுக்கு கம்மியாக 100 ரூபாவோ எஸ்ஐபி போடுறவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. நிறைய பேர் 1000 ரூபாயில் அதுக்கு மேலே தான் எஸ்ஐபி போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது செபியினுடைய தலைவர் மாதவி புரிபூச் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மினிமம் லிமிட்ல இருக்கிற அமௌண்ட்டை எஸ்ஐபி போடுற மக்களோட கவுண்டை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 500 ரூபாய் எஸ்ஐபியை வந்து நிறைய பேர் போட வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. அது என்னன்னா, மாசம் 250 ரூபாய்க்கு நீங்க எஸ்ஐபி போடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ண போறதாகவும் சொல்றாங்க. மாதம் 250 ரூபாய் அப்படின்னா இதோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, சமூகத்தில் விளிம்பு நிலை மக்களும் சரி இல்லை ரொம்ப குறைவான சம்பளம் வாங்குகிற ஒரு மக்களும் சரி, அவங்கக்கிட்ட முதலீடு பண்ணுற அந்த ஒரு பழக்கத்தை அதிகப்படுத்தணும், அவங்களையும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இன்க்ளூசிவாக கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஒரு ஸ்கீமை டிசைன் பண்ண போகிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கீம் இன்னும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் ஆகலை, ஆனாலும் தொடர்ந்து நிறைய மீட்டிங்ஸில் இதை பற்றி செபியினுடைய தலைவர் பேசிகிட்டு இருக்காங்க. மந்த்லி 250 ரூபீஸ்க்கு எஸ்ஐபி ஸ்கீம் கொண்டு வரது மூலமா நிறைய மக்கள் பயனடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல லம்சமான அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி என்கிட்ட லம்சமான அமௌண்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ்ஐபி சூஸ் பண்ணுவாங்க. எஸ்ஐபி சூஸ் பண்ற மூலமா மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து முதலீடு செய்யலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இன்னுமே இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை எஸ்ஐபி மூலமாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதிக பணம் இருக்கிற ஒருத்தரால் தான் செய்ய முடியும் இல்லை மாதம் மாதம் நிறைய பணம் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு யாரும் அதை நினச்சிடக்கூடாது. மாதம் மாதம் ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் என்னால் சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்குள்ளே வரணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட முதலீட்டில் அவங்க பங்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதாகவும் பேசிக்கிறாங்க. சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முதலீடு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதுக்கு ஏன் செபியினுடைய தலைவர் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாரும் அதில் இன்வெஸ்ட் பண்ண வர வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, எஸ்ஐபி மூலமாக மட்டுமே கடந்த ஜூன் மாதத்தில் 21,262 கோடி ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து முதலீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமௌண்ட்டை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா குறைந்த விலையில் எஸ்ஐபி போட முடியும். மாதம் மாதம் ஒரு 250 ரூபாய் நீங்கள் கட்டினா போதும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணால் இன்னும் நிறைய மக்கள் எஸ்ஐபி போட ஆரம்பிப்பாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்னும் கேஷ் ஃப்ளோ அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐபியோட முதலீடு அப்படிங்கிறது மாதத்துக்கு மாதம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கன்சிஸ்டண்ட்டாக இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா இதை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 250 ரூபாய் ஸ்கீம் அப்படிங்கிறதையும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற 500 ரூபாய்க்கு நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம், 100 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மைக்ரோ சைஸ்டு எஸ்ஐபியை இன்னும் லார்ஜ் ஸ்கேலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 250 ரூபீஸ்க்கு நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பெரிய அளவில் மக்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மைக்ரோ சைஸ் எஸ்ஐபி லார்ஜ் ஸ்கேலுக்கு வரும்போது நிறைய மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட்லேயும் அந்த கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது இன்னும் ஜாஸ்தியாகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த இனிஷியேட்டிவை சீக்கிரமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக செபி வந்து ஆம்ஃபி அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாகவும், கூடிய சீக்கிரமாக இதை பற்றின எக்ஸ்க்ளூசிவான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வெளியிடுவோம் அப்படிங்கிறதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மந்த்லி வந்து 500 ரூபீஸ் தான் மினிமமாக எஸ்ஐபி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 12% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன்படி நம்ம பார்த்தோன்னா மாதம் மாதம் 500 ரூபாய் எஸ்ஐபி போடுற ஒருத்தவங்க 10 வருஷத்துக்கு எஸ்ஐபி போட்டுட்டு வராங்க அப்படின்னா 12% அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட 116,000 ரூபாய் அவங்களுக்கு 10 வருஷத்தோட முடிவில் ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். இதுதான் இப்போ இருக்கிற மினிமம் ப்ரைஸ். இப்போ 250 ரூபாய்க்கு அவங்க எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் மாறப்போகுது. ஸோ இது மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பை வந்து பெறப்போகுது, எவ்வளோ பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.